எனது அருமை தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லப்பி. இன்றைக்கி உங்களுக்காக தபால் பையில் என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேன்னா, இன்றைக்கி வந்து நம்ம டிராகன் ஹில்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரெண்டு லெவல் எப்பயுமே நாங்கள் ரெண்டு லெவல் தான் போடுவோம். எல்லா கேம்லேயும் நிறைய கேம் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் வேறு ஒரு கேமை பற்றி உங்களுக்கு ரிவ்யூ எடுக்க போகிறோம். அந்த கேமுடைய பேர் வந்து நீங்கள் வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய் டைம்னோஸ் வேர்ல்டுன்னு அடிங்க. இது வந்து சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து நெட்டு கேம் கிடையாது. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வுல்ஃப் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டைம்னோஸ் வேர்ல்டு கே கேம்ஸ் நெட்ஒர்க் பிபிவின்னு போட்டிருக்கோம். அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது நெட்டு கிடையாது. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு ஓப்பன் காமிக்குது. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எப்படி விளாட்றதுன்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த இதில் வந்து நான் ரெண்டு லெவலையுமே இந்த இதில் ஒரே வீடியோலேயே உங்களுக்கு நான் போட்டுருவேன். பாருங்க, ஓப்பன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துருங்க. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் டைனோஸ் வேர்ல்டு பிளேன் கொடுக்கும். சூப்பராக இருக்கும். வெல்கம் டு கேப் டைனோஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை ஒரு கிளிக் பண்ணணும். டிட் யூ கம் ஹியர் டு பிகம் அ டைனோ கேப்டன்? எஸ். லெட் ஸ்டார்ட் பை டெஸ்டிங் யுவர் ஸ்கில்ஸ். டெஸ்ட் பண்ண போகிறாங்க நம்ம ஸ்கில்ஸ்லாம். வந்தாச்சு. இப்போ இந்த ப்ளூ கலர் தான் நம்ம இவங்க இங்கே அமுக்க சொல்கிறாங்க பாருங்கள். அதை அமுக்கணும்னா அது வந்து ஃபைட் பண்ணும். அதோடைய லெவல் கம்மியாகுது பாருங்கள். அதோடைய இது நம்மளை வந்து இந்த ப்ளூ கலர் அமுக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம்னால நம்மளுக்கு சொல்லித்தருவாங்க. செகண்ட் டைம்னால் நம்மளுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இது வாட்டர் பிளாஸ்ட். வாட்டர் பிளாஸ்ட் ரொம்ப இது. இப்போ லோடிங் ஆகுது. வரும். வந்துருச்சு. நைஸ், யூ ஹாவ் கிரேட் ப்ராப்பர்ட்டியல். நவ் சூஸ் யுவர் ஓன் டைம்னோ. நம்மளுக்காக ஒரு இது சூஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபஸ்ட் ஒன்னே சூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன் இல்லைனா லாஸ்ட் ஒன், ரெண்டு தான் நல்லாயிருக்கும். லீஃப் டைப்பு இல்லைனா ஃபயர் டைப்பு, அதில் ரெண்டு ஏதாச்சும் ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபயர் டைப் பண்ணுறேன். சூஸ் தஸ் கிரேட் சாய்ஸ், யூ வில் மேக் எ கிரேட் டீம். ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ வந்து ரிவார்ட் வந்து நம்மளுக்கு 3 கேமரா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து 25 பால்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 காயின் கொடுத்துருக்காங்க. இதை பற்றினா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேமரா எதுக்குன்னா, நம்ம வந்து காட்டுக்குள்ளே போகும்போது நிறையா டைமினோஸ், நம்மளுக்கு தேவையான டைமினோஸை பிடிச்சிக்கிறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு லெவலப் பண்ணுறதுக்கு. இது வந்து நம்மளுக்கு காசுக்கு வந்து காசு அப்கிரேட் பண்ணுறதுக்கு. இப்போ கூல் கொடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த இப்படி இருக்கிறதுக்கு தான் நம்ம போகணும். இதுதான் நம்ம இந்த ஒரு பாய் இருக்காங்களே இதற்கு போகணும். இப்போ இதுதான். இது வேறு ஒருத்தவங்க. இது வந்து ஒரு காட்டு பிராணி. இப்போ ஸ்க்ராட்ச் கொடுத்தோம்னா அதுக்கு பவர் டிக்ரீஸ் ஆகுது. அது வந்து நம்மளுக்கு ஒன்று கொடுக்குது. மறுபடியும் நம்ம ஸ்க்ராட்ச் தான் கொடுக்கணும். நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் மட்டும்தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் ரொம்ப பவரானது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த இதை கேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அந்த மோர்னு இருக்குது பாருங்கள். இப்போ லெவல் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இதை பிடிக்க முடியும். இந்த மோருக்கு போங்க. மோருக்கு போய் கேட்ச்னு இருக்கும், அதை டிக் பண்ணுங்கள். அது நம்மளுக்குள்ளே போயிடும். க்ரீன் காமிச்சிருச்சுனா அது அக்செப்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரெட் காமிச்சிருச்சுனா அது மாதிரி இன்க்ரெடிபிள் யூ வின் வந்துருச்சு. இப்போ தான் லெவலப் ஆகும். லெவலப் பண்ணணும். அதாவது லெவலப் எப்பயுமே பண்ணிடணும். 80 டைமண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கில்லு ஃபயர் ஸ்கில் சூப்பர். ஃபயர் ஸ்ட்ரோம். நம்மளுக்கு வந்து 120 அந்த பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ட்ரைனிங்க்கு போகிறோம். இந்த மனுஷன் பக்கத்துலேயே இருக்கானல, அவன் வந்து ஃபைட்டிங். அவன் வந்து ஒரு டைமண்ட் வச்சுருக்கான், அப்புறம் வந்து ஒரு கேமரா வச்சுருக்கான், ஒரு ஃபயர் ஸ்ட்ரோம் வச்சுருக்கான். இப்போ அவங்க கிட்ட ஃபைட் போடுவோம். இப்போ இதான் மோர் போய் இந்த வாத்த கூட
இது பண்ணிக்கலாம். அவனுக்கு பவர் நிறையா இருக்கிறதுனால அவன் வந்து தப்பிச்சு தப்பிச்சு போயிடுறான். இப்போ வந்து நம்ம தான் சோனி வேவ்ஸ். இப்போ மோருக்கு போய் நம்ம டிராகனே எடுத்துருங்க. டிராகன் தான் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் லைவ் ஸ்டோம் எப்படி போச்சு, சூப்பராக. இப்போ ஸ்க்ராட்ச் ஃபோன் ஸ்க்ராட்ச் கொடுங்க, அது இறந்துடும். அவ்வளோதான், அது ஒரு கேம் ஓவர் ஆச்சு. யார் அந்த வாத்து விளாண்டுச்சா இது விளாண்டுச்சானா, அதுகளுக்கு தான் நம்மளுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க, ஒரு இந்த இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இது ஃபுல்லுமே இப்படி மனுஷன் இல்லாமல் இருக்கிறது ஃபுல்லுமே அனிமல்ஸ் தான். அதை நம்ம வேணும்னா பிடிச்சிக்கலாம். முதல் இந்த இதுக்கு போய் பார்ப்போம். இதை வந்து நம்ம டச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ எதுவும் வர மாட்டேங்குது. அதனால் இது இப்போ அந்த இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, நம்ம யூஸ் பண்ண முடியல. இப்போ வந்து நான் உங்களுக்காக வெளியில் வந்துடுறேன். ஃபஸ்ட் ரூம் போடுவோம். இப்போ இதுதான் இந்த டைமனோஸ். இப்போ ஃபஸ்ட் ரூமே போவோம், ப்ராப்ளம் இல்லை. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நடந்திருக்கு. இந்த ஒரு கேம் மட்டும், ஒரு லெவல் மட்டும் முடிச்சுட்டு உங்களுக்கு நான் இது பண்ணியிருந்தேன். பார்த்துக்கோங்க, இது அந்த ஃப்ராக், லீஃப் ஃப்ராக் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ கரெக்டாக யூஸ் ஆகுது. இப்போ வந்து ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது போட்டிங்கன்னா இது நல்லா எவ்வளோ லைஃப் குறைஞ்சிருச்சுப்பாங்க அதுக்கு. இந்த நேரத்தில் நம்ம வந்து அதுக்கு ஸ்க்ராட்ச் கொடுக்கணும். இறந்துருச்சு, அவ்வளோதான். இது அமேசான் யுகின் லெவல் அப் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தபால் பை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.